Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போற ஒரு ரெசிபி பாகக்காய் மசாலா பாகக்காய் வறுவல். ஒரு டேஸ்டியான ரெசிபி. நிறைய பேருக்கு பாகக்காய் கசப்பாக இருக்குன்னு சாப்பிட மாட்டீங்க, ஆனால் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல ஒரு மூணு பாகக்காய் நாலு பாகக்காய் எடுத்து நல்லா வட்ட வட்டமாக வெட்டி அதில் விலையெல்லாம் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இந்த உப்பு தண்ணியில் போட்டு வச்சுட்டுன்னா அந்த கசப்பு உங்களுக்கு போயிடும் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் விட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. இது எண்ணெயிலே வறுக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டு நல்லா அதை பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் பூண்டும் போடுங்க. பூண்டும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நல்லா கலர் கொஞ்சம் லைட் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க. நீல வாக்கில் நறுக்கி அதையும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. எப்பவுமே முதல்ல கருவேப்பிலை போடாதீங்க. இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா உங்கள் கருவேப்பிலை சீக்கிரம் தீஞ்சு போகாது. இப்போ வந்து பாகக்காய் வந்து அந்த தண்ணியிலேருந்து நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு வெறும் காய் மட்டும் போடுங்க. கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க, ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு பண்ணிக்காங்க. மீடியமாக கூட இருந்தால் கூட நல்லாயிருக்கும், ஆனால் அப்போனாலும் அந்த காய் வந்து உங்களுக்கு கலர் மாறாமல் நல்லா அதே கலரில் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் அப்படியே இடையில நல்லா இடையில அடிக்கடி கிண்டி கிளறி விட்டுக்கோங்க. முத முத இந்த வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. சின்ன பசங்க கூட இந்த பார்க்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. நல்லா கொஞ்ச நேரம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து திருப்பி ஒரு கிளறி விடுங்க, சீக்கிரம் வெந்துட்டு பாருங்கள். ரொம்ப திக்காக போடாதீங்க, காயை வந்து கொஞ்சம் மெல்லிசாகவே போடுங்க, சீக்கிரம் வெந்துடும். உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வெறும் மிளகாத்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் மூணு தான் போட்டிருக்கிறேன். வேறு எக்ஸ்ட்ரா நிறைய மசாலாலாம் போடலை, அதனால் உங்களுக்கு இது ஈஸியாக செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்க. இப்போ ஒரு தக்காளி பொடியை நறுக்க தக்காளி ஒன்று போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மட்டும் விடுங்க. ரொம்ப தண்ணியை ஊற்றி விடாதீங்க, தண்ணியை தெளித்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா வெந்து வந்து பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பாருங்கள். அவ்வளோ அப்படி பாகக்காய் வெந்து போய் நல்லாயிருக்கும் பாருங்கள். பாருங்கள் அவ்வளோ கலர் மாறல பாருங்கள், அந்த பச்சை கலர் அப்படியே இருக்குது பாருங்கள். எனக்கு தான் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருங்க அப்படின்னு. நீங்கள் வெட்டிட்டு சும்மா வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் மாறிடும். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜாக்கிரி, அதாவது வெள்ளைப்பொடி ஜாக்கிரி பவுடர் போட்டுக்கோங்க. அந்த கசப்பு கொஞ்சமும் தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். பாகக்காய் கசப்பே இல்லாத பாகக்காய் மசாலா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வெந்துடுச்சு பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.